ரம்மி விளையாடி ஜங்கிலி ரம்மி .com-இல் பணத்தை வெல்லலாம். இது லாக்டவுன் டைம். நக்கீரன் ஆப்பை அன்லாக் பண்ற டைம். ஊரடங்கு சமயத்திலும் உண்மைகளை தெரிந்து கொள்ள டவுன்லோட் பண்ணுங்க நக்கீரன் ஆப். அப்ப 21 நாட்கள் இருக்கிறதுக்கு எல்லாராலையும் அப்படி வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் வந்தது. அதனால் இந்த முறை அந்த ஊரடங்கை இன்னும் வந்து நம்ம கொரோனா தொற்று வந்து பரவல் வந்து குறையல. அவர் விளக்கு தான் ஏற்ற சொன்னாரு, ஒன்னே பட்டாசு வெடிச்சாங்க, ராக்கெட் விட்டாங்க. அன்னைக்கே வந்து கொரோனாவால் இந்தியாவில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 100 கடந்தது அன்றைக்கு தான். சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து அவர் தான் எல்லாத்துக்கும் முன்னிருந்து சொன்னார். சுகாதாரத்துறை செயலாளர் சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்புறம் திடீர்னு தலைமைச் செயலாளர் வாலண்டியராக வண்டியில் ஏறுறேன்ட்டு அவரும் வந்து நின்று, ஒரு நாள் கூடுது ஒரு நாள் குறையுது, அது எப்படி அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு நாள் தமிழ்நாட்டில் வந்து புதிய போதி தர்மர்கள்லாம் இருக்கிறதுனால கொரோனாவே ஒரு குழம்பிடுச்சோ அப்படிங்கிற நானாக அறிவித்ததாக இருக்கக்கூடாது. 21 நாள் எப்படி அறிவித்தனால பிரதமர் தான் இதுக்கு காரணம்னு இருக்கக்கூடாது. நீங்கள் முடிவெடுங்கிற மாதிரி ஒவ்வொருடமும் ஆலோசித்து மத்திய அமைச்சரவை சொன்னால் தான் நாங்கள் சொல்லுவோம், எஜமா நீங்கள் சொல்லுங்கள் அப்புறம் நாங்கள் எதாக இருந்தாலும் செய்கிறோம் அப்படிங்கிற துணியில் வந்து பேசுனது எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. நம்ம குலசாமி ஐயா பழனிசாமி தான் அப்படிங்கிற அளவுக்குலாம் இந்த பக்கம் சுகாதாரத்துறை அமைச்சரை வந்து அவர் ஒரு போதி தர்மரா அந்த பக்கம் காட்டிகிட்டு இருந்தால், இந்த குலசாமியா போதி தர்மரா அப்படிங்கிற அடுத்த ஒரு சிக்கல். இப்போ தமிழ்நாட்டுக்கு ரேபிட் டெஸ்ட்டுக்கான இந்த கிட்டெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி ஆர்டர் போட்டாச்சு, வந்துக்கிட்டு இருக்குங்கிறாங்க. வரும் ஆனால் வராது அப்படிங்கிற மாதிரி அது வந்து நிலைமை வந்து, இது வந்து எல்லாத்தையும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம், நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பார்த்து தரோம் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. அதாவது இந்த பேரிடர் காலத்தை பயன்படுத்தி கொண்டு முதலமைச்சர் வந்து இது வந்து கொரோனாங்கிறது மருத்துவம் சார்ந்தது, அதனால் வந்து இதில் அரசியல்லாம் பண்ண முடியாதுன்ட்டு. அனைத்து கட்சி கூட்டங்கிறது அரசியல் கூட்டம் கிடையாது. தமிழகத்தில் ஊரடங்கு நீட்டிப்பு அப்படின்ற அறிவிப்பு இன்றோ அல்லது நாளை வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மத்திய அரசு என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து மாநில அரசு அந்த முடிவுகளை மக்களுக்கு அறிவிப்போம் அப்படின்னு தலைமைச் செயலாளர் சொல்லியிருக்காரு. இதில் என்னென்னா தெலுங்கானா, கேரளா, வெஸ்ட் பெங்கால், ஒரிசா இந்த மாதிரியான மாநிலங்கள் வந்து மாநில முதலமைச்சர்களை முடிவெடுத்து 30 வரை ஊரடங்கு அப்படின்னு சொல்லி அந்தந்த மாநிலங்களுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ ஏன் தமிழக அரசு அதை செய்திருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதை பற்றி உங்களுக்கு கருத்து. தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே தான் இந்த 21 நாள் ஊரடங்குங்கிறது இருக்குது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து 1 வரை அந்த 144 தடை அப்படிங்கிறது சட்டமன்றத்தை கூட்டம் நடந்து கொண்டிருந்த பொழுது முதலமைச்சர் அந்த முடிவை எடுத்தார். அது ஒரு நாள் அவகாசம் கொடுக்கப்பட்டு அதன் பிறகு அந்த ஊரடங்கு அதாவது 144 அப்படிங்கிற முடிவு எடுக்கப்பட்டுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லோரும் பொருள்லாம் வாங்குறதுக்கு கடைகளில் போய் என்னாங்க, ஏன்னா 144 தடை இருக்கனால எப்படி அது நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிறது இருந்தனால எல்லோரும் அத்தியாவசிய தேவைக்கான பொருட்களை வாங்கினாங்க. அன்றைக்கு ஊரடங்கு வந்து தொடங்குறதுக்கு முன்னாடி 6 வரைக்கும் டாஸ்மாக் கடைகளும் இருந்துச்சு. குடிமக்களும் ரொம்ப போய் அந்த 1 வரைக்குமான அந்த தேவைகளை வந்து நம்ம நிறைவு செஞ்சுக்கணும், அரசாங்கத்துக்கும் வருமானத்தை கொடுக்கணும், நம்மளால் அரசாங்கமும் பாதிக்கக்கூடாது, அரசாங்கத்தால் நாமளும் பாதிக்கக்கூடாதுன்னு அவங்களும் எல்லாம் வாங்கி வச்சாங்க. எல்லா பொருட்களையும் வாங்கி வச்சிட்ட பிறகு 8 பிரதமர் வந்து டிவியில் உரையாற்றினார். அவருடைய 8 உரைகள் என்றாலே நமக்கு வந்து மக்களுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை, அதிர்ச்சியை, ஆச்சரியத்தை எல்லாம் கலந்ததை ஏற்படுத்தும். அவர் வந்து 21 ஊரடங்கு இந்தியா முழுவதும் அப்படின்னு அறிவித்தார். அப்போ கொரோனா தொற்றை தடுப்பதற்கு தனிமைப்படுத்தல் தான் முதன்மையானது அப்படிங்கிறத எல்லாருமே சொல்லியிருக்கிறனால உலக சுகாதார நிறுவனத்திலேருந்து அதை சொல்லியிருக்காங்க. முதன்மையானது தனிமைப்படுத்தல், அது மட்டுமே போதுமானதல்ல. ஆனால் அது முதன்மையானதுங்கிறனால எல்லாருமே அந்த 21 ஊரடங்கை வரவேற்றாங்க. ஆனால் அதனோட 4 பார்த்திங்கன்னா வெளிமாநில தொழிலாளர்கள், ஒவ்வொரு மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய வெளிமாநில தொழிலாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இந்த 21 பொருட்களை அவங்க வாங்கி வச்சு பாதுகாக்க முடியாது. அதுக்கான வருமானமும் அவங்களுக்கு கிடையாது, அவ்வளோ பணமும் அவங்கள்ட்ட கிடையாது. அப்படி இருக்கிற நேரத்தில் அவங்க சொந்த ஊருக்கு போகணும், சொந்த மாநிலங்களுக்கு போகணும்னு ஏற்பட்ட அந்த அவங்களுடைய அந்த நிலையும், அதனால் ஏற்பட்ட பட்டினி சாவுகளும், நடந்தே அவர்கள் செல்லும் பொழுது ஏற்பட்ட மரணங்களும் வந்து இந்தியாவின் இன்னொரு முகத்தை நமக்கு காட்டுனுச்சு. அப்போ இந்த 21 அப்படிங்கிறது வந்து பிரதமர் எடுத்த முடிவு. அப்போ அவர் வந்து மற்றவங்க யாரையும், மற்ற மாநில முதல்வர்களிடம் அவர் பெரிய ஆலோசனைகள்லாம் பண்ணலை. அவர் எடுத்தார், மற்ற மாநிலங்கள் அதை ஏற்றுக்கொண்டனர் சூழல் கருதி, நியாயம் கருதி. ஆனால் அதனுடைய இன்னொரு விளைவுங்கிறது கட்டமைப்புகள் எப்படி இருக்குது இந்தியாவில். அப்போ 21 இருக்கிறதுக்கு எல்லாராலையும் அப்படி வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் வந்தது. அதனால் இந்த முறை அந்த ஊரடங்கை இன்னும் வந்து நம்ம கொரோனா தொற்று வந்து பரவல் வந்து குறையலை. இந்தியா முழுவதும் 4 எண்ணிக்கை ஏறிக்கிட்டே இருக்குது.
நம்ம விளக்கேற்றி வச்சா கொரோனா தெரித்து ஓடிடும் அப்படின்னு நினச்சி விளக்கேற்றணும். அது ஒற்றுமையை காட்டுவதற்கு அவர் விளக்கு தான் ஏற்ற சொன்னார். ஒன்றே பட்டாசு வெடித்தாங்க, ராக்கெட் விட்டாங்க, வான வேடிக்கையெல்லாம் பண்ணாங்க. அன்றைக்கே வந்து கொரோனாவால் இந்தியாவில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 100 கடந்தது. அன்றைக்கு தான் ஃபஸ்ட்டு செஞ்சுரி அன்றைக்கி போட்டுச்சு. இன்றைக்கி 3 போட்டுச்சு, 3 போட்டு நம்ம நகர்ந்து போயிட்டுருக்கோம் மரணத்தின் எண்ணிக்கையில். அது ஒரு கொடூரமான நிகழ்வு தான். அதே மாதிரி வந்து பரவலும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டிலையும் அது மாதிரி தான் பரவல் அதிகரிச்சுட்டே இருக்குது. அதுலேயும் நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டிலோட எண்ணிக்கை வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தங்க வந்து சொல்கிறாங்க. முதல்ல வந்த சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து அவர் தான் எல்லாத்துக்கும் முன்னேறந்து சொன்னார். அதன் பிறகு வந்து சுகாதாரத்துறை செயலாளர் சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்புறம் திடீர்னு தலைமைச் செயலாளர் அந்த வண்டியில், நானும் வாலண்டியராக வண்டியில் ஏறுறேன்ட்டு அவரும் வந்து நின்று அவரும் சொல்ல ஆரம்பித்தார். இந்த எண்ணிக்கைகள் எப்படி இருக்குன்னா நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்குது. ஆனால் அதை சொல்லும் பொழுது எப்படி இருக்குது அப்படின்னா மொத்தத்தில் எண்ணிக்கை அதிகரித்தாலும் முதல் நாள் வந்து ரொம்ப அதிக எண்ணிக்கை இருக்கும், ஒரு 100 அல்லது 90 அந்த மாதிரி இருக்கும். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அது 70-50, அதாவது முதல் நாளை விட குறைஞ்சதாக இருக்கும். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இந்த 70-50 விட அதிகமானதாக இருக்கும், திரும்ப 96-108 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா திரும்ப எண்ணிக்கை குறையும். ஒரு நாள் கூடுது, ஒரு நாள் குறையுது. அது எப்படி அப்படிங்கிறது, ஏன்னா ஒரு நாள் தமிழ்நாட்டில் வந்து புதிய போதி தர்மர்கள்லாம் இருக்கிறதுனால கொரோனாவே ஒரு குழம்பிடுச்சோ அப்படிங்கிற ஒரு இதாக இருக்குது. ஆனால் எப்படி பார்த்தாலும் நாளுக்கு நாள் கொரோனாவால் பாதிப்பானவர்கள் அதிகமாகிட்டுருக்காங்க. அப்புறம் இதுக்கான எண்ணிக்கை முழுமையாக இருக்கா, பரிசோதனை முடிவுகள் முழுமையாக இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு தான் வந்து ரேபிட் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதற்கான கருவிகள் வேணும், விரைவு பரிசோதனை நடத்தணுங்கிறோம். அந்த விரைவு பரிசோதனை கருவிகள் எப்போ வரும் அப்படிங்கிறது நாம் திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். விரைவு பரிசோதனை அப்படிங்கிறது எப்போ வரும், அந்த கருவிகள் தாமதமாயிட்டிருக்கு. பேர் விரைவு பரிசோதனை, கருவிகள் தாமதமாயிட்டிருக்கு. இதுதான் இப்போ இருக்கிற நிலைமை. இந்த நிலைமையில் தான் ஒவ்வொரு மாநிலமும் அவரவர்களுடைய சூழலை கருதி முடிவுகளை எடுத்தார்கள். அது பிரதமரோடு ஆலோசித்தாங்க. என்ன இந்த முறை பிரதமர் என்ன பண்ணிட்டார்னா, நானாக அறிவித்ததாக இருக்கக்கூடாது, 21 எப்படி அறிவித்தனால பிரதமர் தான் இதுக்கு காரணம்னு இருக்கக்கூடாது, நீங்கள் முடிவெடுங்கிற மாதிரி ஒவ்வொருடையும் ஆலோசித்து ஒவ்வொரு மாநில முதல்வர்களும் அதை வலியுறுத்தினாங்க இருக்கிற சூழலை வச்சு. ஏன்னா வந்து தெலுங்கானா முதல்வர் வந்து ஏப்ரல் 10 நாங்கள் வந்து கொரோனாவே தெலுங்கானாவில் இருக்காதுன்னு ஒரு அந்த ஊரடங்கு தொடங்கப்பட்ட நாளில் சொன்னார். ஆனால் இப்போ என்ன, இங்கே அவர் தான் வந்து 15 இன்னும் நீடிக்கணும் அப்படிங்கிறத முன்னெடுத்ததில் அவரும் முக்கியமானவராக இருக்கார். ஆக வந்து ஆந்திராவில், இந்த பக்கம் ஒடிசாவில், பஞ்சாபில் இவர்கள்லாம் வெவ்வேறு முதல்வர்கள், பிஜேபி முதல்வர்களும் உண்டு, பிஜேபி அல்லாத முதல்வர்களும் உண்டு, பிஜேபி ஆதரவு முதல்வர் உண்டு, நேரடி ஆதரவு உண்டு, மறைமுக ஆதரவு உண்டு, எப்படியோ வந்து எல்லோரும் வந்து அந்த முடிவுகளை வந்து அறிவிக்கிறாங்க, அந்த மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு. தமிழ்நாட்டில் தான் என்ன நிலைமைனா, இந்த என்ன முடிவு, அமைச்சரவை கூடுனுச்சு, அமைச்சரவை கூடுச்சு. எப்போ, பிரதமருடன் முதல்வர் ஆலோசனை நடத்திய பிறகு அமைச்சரவை கூடுது. அமைச்சரவை கூடி என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா, பொதுவாக அமைச்சரவை முடிஞ்சதும் முதலமைச்சர் வருவார், அவர் ஏதாவது சொல்வார்னு பார்த்தா தலைமைச் செயலாளர் வந்தார். பரவாயில்ல, அவர் ஒரு உயர் அதிகாரி தான், அவர் சொல்கிறாரு வந்து. ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லா துறைக்குமான அவர் அதிகாரி, தலைமைச் செயலாளர் வந்து சொல்கிறாரு. மத்திய அரசு என்ன முடிவெடுக்கிறதோ அதை வந்து மாநில அரசு செயல்படுத்தும் அப்படிங்கிறதும் அவர் அறிவித்தது. இதுதான் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா கொரோனா நேரமாக இருக்குது, தமிழ்நாட்டில் என்னங்கிறது தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் தான் தெரியும். அமைச்சரவை கூடுறதுங்கிறது என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு தான், என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான். எல்லாம் கூடி பேசிட்டு மத்திய அமைச்சரவை சொன்னால் தான் நாங்கள் சொல்லுவோம், எஜமா நீங்கள் சொல்லுங்கள், அப்புறம் நாங்கள் எதாக இருந்தாலும் செய்கிறோம் அப்படிங்கிற துணியில் வந்து பேசுனது எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. ஏன் காரணம்னா, அதற்கு முன்னாடி நடந்த பிரதமருடனான அந்த வீடியோ கான்ஃபரன்ஸு, அந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுக்கு நிறைய நிதி ஒதுக்குங்கன்னு கேட்குறாரு. நாங்கள் கேட்டதை கொடுங்கங்கிற, ஏற்கனவே 9,000 கேட்டிருந்தார், அதுக்கு மேலே ஒரு 3,000 அளவுக்கு அவர் தேவை இருக்குங்கிறத சொல்லியிருந்தார். எங்களுக்கு நிதி கொடுங்க அப்படின்னப்ப, ஏற்கனவே நிதி வந்து ரொம்ப குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கு மற்ற மாநிலங்கள் ஒப்பிடும் பொழுது தமிழ்நாட்டுக்கு. அப்போ இன்னும் அதிக நிதி கொடுங்கன்னு முதலமைச்சரே சொல்கிறார். ஏனென்றால் இந்த 15th நிதி ஆலோசனை குழுமத்தின் பரிந்துரை அடிப்படையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப குறைவான நிதி தான் கிடைக்கிது. இது வந்து மத்திய அரசுக்கு அதிக வரி வருவாய் கொடுக்குற மாநிலங்களில் நம்ம மாநிலம் ஒன்று. ஆனால் ஜிஎஸ்டியிலேருந்து எல்லாமே மத்திய அரசு கைக்கு போயிட்டு நமக்கு திரும்பி வரும்பொழுது குறைவான நிதி ஒதுக்கப்படுது. வரி அதிகமாக வசூலித்து கொடுக்குறோம், நிதியை குறைவாக பெறுகிறோம். இந்த சிக்கலை ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிற நிலையில் இதை பிரதமர்கிட்டையே எடுத்து சொன்ன முதல்வர் அதுக்கான என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தார், அப்போ இங்கே உள்ளதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க,
மத்திய அரசு முடிவெடுக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இதுதான் என்னென்னா, ஒரு மாநில அரசு அதுக்கான கடமைகள் இருக்குது, அதுக்கான உரிமைகள் இருக்குது. அப்போ அந்த உரிமைகளை எங்கே அடமானம் வச்சாங்க அப்படிங்கிற கேள்வி தான் வருது. சுகாதாரத்துறை அமைச்சர் தொடர்ந்து பத்திரிகையாளரை சந்திச்சிருந்தார். அதன் பிறகு கொஞ்ச நாளாக அவர் காணும். சுகாதாரத்துறை செயலாளர் தான் இப்போ பத்திரிகையாளரை சந்தித்து அந்த புள்ளிவரெல்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி முதலமைச்சர் வந்து பத்திரிகையாளரை சந்திச்சிருந்தார். இப்போ தலைமைச் செயலாளர் வந்து பத்திரிகையாளரை சந்திக்கிறார். அரசியல் தலைவர்கள் முன்னுக்கு வராமல் அஃபீஷியல்ஸ் வந்து பேசுகிறதுல என்ன என்ன ஒருவேளை இது வந்து அஃபீஷியல்ஸ் தான் பார்த்தாங்க அப்படின்ற சூழல் அது உருவாக்குமா எப்படி? இல்லை, இங்கே வந்து ஒரு இமேஜ் போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் வந்து இவர் பண்ணார் அப்படின்னா அது அதோட நிறுத்தலை. நம்ம வந்து வெறும் பேட்டிகளாக புள்ளி விவரங்களாக மக்களுக்கான தகவலாக நம்ம வந்து இதை சொல்லலை. இதுக்குள்ளே ஒரு அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பொதுவாக என்ன சொல்லுது ஆளுங்கட்சினா, எதிர்கட்சி அரசியல் பண்ணுது இதை வச்சு. முக ஸ்டாலின் இதை வந்து அரசியல் பண்ண பார்க்குறாரு, சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணுறாருன்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது வந்து இங்கே அதிமுக அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இங்கேயே அதிமுகவுக்குள்ளேயே அது ஒரு பிம்ப அரசியலாக நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அந்த இமேஜ் டெவலப்பில் நீங்கள் கேட்ட மாதிரி சுகாதாரத்துறை அமைச்சர் முதல்ல அதை செய்யும் பொழுது அவரை முன்னிலைப்படுத்தி தான் எல்லாமே வந்தது. அது கடைசியாக அவருக்கு மீம்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பாக வந்து திரையரங்குகள் எல்லாம் வந்து இந்த நியூஸ் போடுவாங்க, இடைவேளைக்கு முன்போ அல்லது படம் தொடங்குறதுக்கு முன்போ. அதில் பார்த்திங்கன்னா குலசாமியை விஞ்சிய புதுசாமியாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிறுத்திலாம் பல விஷயங்களை நமக்கு வந்து கொடுத்தாங்க. சரி, இப்படிலாம் தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்னு எல்லாமே எல்லாத்துக்கும் காரணம் நம்ம குலசாமி ஐயா பழனிசாமி தான் அப்படிங்கிற அளவுக்குலாம் அது ஒரு பக்கம் போய், ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் தேட்டருக்குள்ளே போனால் வெளியில் வர முடியாது அந்த நேரத்தில், அதை பார்த்து தான் ஆகணும். எல்லார் மனசுலையும் அதை பதவி வச்சுட்டு இருக்கப்ப இந்த பக்கம் சுகாதாரத்துறை அமைச்சரை வந்து அவர் ஒரு போதி தர்மரா அந்த பக்கம் காட்டிகிட்டு இருந்தால் இந்த குலசாமியா போதி தர்மரா அப்படிங்கிற அடுத்த ஒரு சிக்கல் வருது. அப்புறம் அவர் அதுக்கப்புறம் வந்து முதலமைச்சரே வந்து சொல்ல ஆரம்பித்தார். இங்கே அப்போ முதலமைச்சர் ஒரு பக்கம் பேட்டி கொடுக்குற நேரத்தில் சுகாதாரத்துறை அமைச்சருக்கு பதிலாக சுகாதாரத்துறை செயலாளர் வந்து இன்றைக்கி சொன்னாங்க. அதில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, டாக்டர் தான் ரெண்டு பேருமே, அமைச்சரும் டாக்டர் தான், செயலாளரும் டாக்டர் தான். அதனால் வந்து சரியான புள்ளி விவரங்களை கொடுத்தா போதும், சரியான நடவடிக்கையை எடுத்தால் போதும். அதுதான் இப்போ முக்கியம். நீங்கள் யார் உங்களை முன்னிறுத்திக்கிறீங்கிறது வேறு பிரச்சனை. இப்போ எல்லா மக்களும் வந்து வீட்டில் தான் இருக்காங்க, அவங்க வெளியில் போக முடியாது. அவங்களுக்கு வந்து எப்போ இந்த ஊரடங்கு முடியும், கொரோனா நோய் தொற்று வந்து பரவுதா இல்லையா, அதுக்கு நாம் வந்து என்ன செய்ய முடியும், அதை எப்படி நாம் வந்து என்ன தெரிஞ்சிக்க முடியுங்கிறப்ப டிவி முன்னாடி தான் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து அவங்க இதை தான் பார்க்குறாங்க. இவங்க வந்திருக்காங்க, சுகாதாரத்துறை செயலாளர் வந்துருவாங்க, இப்போ 6 மணி ஆனால் கரெக்டாக இவங்க வந்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு வந்துருச்சு. சாயங்காலம் 6 மணின்னா அவங்க வருவாங்க, இன்னைக்கு என்ன நம்பர் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத தாண்டி அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கங்கிறதெல்லாம் கவனிக்கிற அளவுக்கு வந்து குழந்தைகளே வந்து தங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு அவங்க அந்த புள்ளி விவரங்களெல்லாம் அறிவிக்கிற மாதிரி, அதாவது இந்த மாறுவேடு போட்டியில் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி செய்கிற மாதிரிலாம் நிறைய இடங்களுக்கு இதெல்லாம் வந்துச்சு. அப்புறம் பார்த்தாங்க, ஒரு துறைக்கு செயலாளருக்கே இந்த அளவுக்குன்னா மொத்த துறைக்கும் வந்து தலைமையாக இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் வரட்டும் அப்படின்னு அவர் ஒரு இடத்துல சொன்னார். இது என்னன்னா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து சரி, அது வந்து உங்களுக்குள்ளுக்க இருக்கக்கூடிய அரசியல், அதை பற்றி இல்லை. இதெல்லாம் கடந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த கொரோனா காலத்துக்கெல்லாம் முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா, எந்த ஒரு துறை சம்மந்தமாக இருந்தாலும் முதல்ல பேட்டி கொடுக்குறவர் வந்து அமைச்சர் ஜெயக்குமாராக தான் இருப்பார். நீங்கள் சாதாரணமாக மெயின் ரோட்டுக்கு வந்தாலே அவர் குரலை கேட்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் எந்நேரமும் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறனால நீங்கள் மெயின் ரோட்டில் நின்று ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்டு இருந்தாலும் அங்கே இருக்கிற டிவியில் அவர் தான் பேசிகிட்டு இருப்பார். ஒரு ஷோரூம் இருந்துச்சுனாலும் அதில் இருக்கிற எல்லா டிவிலையும் அவரை தான் நீங்கள் பார்க்க முடியும். அதை தான் நான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ அந்த இடத்துல வந்து அவர் அதை பேசிகிட்டு இருந்தார். அவர் இப்போ கொஞ்ச நாள் அவர் என்ன பண்ணிட்டார், அவர் இப்போ இந்த சுகாதாரத்துறை இந்த இடம் இருக்க அவருக்கான நேற்று அவர் வந்தார் திடீர்னு வந்து கொரோனா பரவுனதுக்கே தமிழ்நாட்டில் பரவுனதுக்கு காரணம் திமுக தான் அப்படின்ட்டார். என்னென்னா, ஸ்டாலின் வந்து ஒரு இதுக்கு போனார், வண்ணாரப்பேட்டையில் உள்ள ஒரு இடத்துக்கு போய் அவர் வந்து ஆதரவு தெரிவித்தார் அந்த சிஏஏ மாநாட்டு எதிர்ப்பு கூட்டத்துக்கு. அதன் மூலமாக தான் அது பரவணுச்சுன்னு அவர் ஒரு புதிய கண்டுபிடிப்பு சொல்கிறார். கொரோனாவுக்கு தெரியுமா, நீ திமுக கரை வெட்டி கட்டியிருக்கியா, அதிமுக கரை வெட்டி கட்டியிருக்கியான்னு. அது வந்து மதம் பார்க்கல, ஜாதி பார்க்கல, அரசியல் பார்க்கல, எதுவும் பார்க்கல. ஆனால் இங்கே எல்லாமே அரசியலாக ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அரசியல்லாம் பண்ணிட்டு போங்க, அதில் லாபம் பாருங்கள். ஏன்னா இங்கே வந்து வெள்ளத்தை வந்து இங்கே சென்னையில் ஒரு வெள்ளம் வந்துச்சு 2015 முதலமைச்சராக ஜெயலலிதா இருக்கும் பொழுது. அது அவங்க வந்து எப்போ அந்த இதை எப்போ அந்த நீர்த்தேக்கத்துடைய கதவை திறக்கிறதுங்கிறதுக்கு வந்து போயஸ் கார்டன் கதவு திறந்தால் தான் இவங்க அனுமதி பெற முடியும். அதனால் அதுக்காக காத்திருந்து காத்திருந்து அந்த நீர்த்தேக்கத்தின்
இது வந்து அளவு உயர்ந்து அது பொங்கி வந்து வெள்ளமாக ஆணிச்சு. அது ஒரு செயற்கை வெள்ளம். அதுக்கப்புறம் கொடுத்த நிவாரண பொருட்களை எல்லாரும் கொடுத்தாங்க பொருட்கள், அதில் எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டாங்க இவங்க. அது மாதிரி எல்லாமே இங்கே அரசியல் தான். இங்கே அரசியலாக ஆளுங்கட்சி வந்து பண்ணுறது உண்டு. இப்போ கூட ரேஷன் கடையில் 1000 ரூபா கொடுக்குறதுலேருந்து பொருட்கள் கொடுக்குறது நடக்க, அதெல்லாம் போகட்டும். மக்களுக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிறதான் இப்போ உள்ள நிலைமை, இங்கே இருக்கிற நிலைமையில். நீங்கள் அரசியல் பண்ணிட்டு போங்க, ஆனால் அந்த அரசியல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மத்திய அரசுக்கிட்ட உரிமைகளை கேட்டு வாங்குற அரசியலாக இருக்கணும். இப்போ தமிழ்நாட்டுக்கு ரேபிட் டெஸ்ட்டுக்கான இந்த கிட்டெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி ஆர்டர் போட்டாச்சு, வந்துக்கிட்டு இருக்குங்கிறாங்க. வரும் ஆனால் வராது அப்படிங்கிற மாதிரி அது வந்து நிலைமை வந்து நாளாகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு விரைவு பரிசோதனை கிட்டு வரத்துக்கு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்னென்னா, திடீர்னு அன்றைக்கி தலைமைச் செயலாளர் சொல்கிறாரு அது வந்து வரது தாமதமாகுது, வேறு இடங்களுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறார். அப்போ தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது எப்படி வேறு மாநிலங்களுக்கு போகும், வேறு இடங்களுக்கு எப்படி போகும், அல்லது வெளிநாட்டுக்கு போயிருக்குன்னா என்ன காரணம், யார் மூலமாக அது நடந்தது? இப்போ ஒரு வெளிநாட்டிலிருந்து இங்கே வரணும்னா மத்திய அரசுக்கு அதில் சம்மந்தம் இருக்குது. அப்போ அந்த இடத்துல எங்கே தவறு நடந்தது, எங்கே உரிமை பறிக்கப்படுது? இன்னொன்று, அதுக்கடுத்து சுகாதாரத்துறைக்கான இந்த கொரோனா சம்மந்தமான கருவிகளை வாங்குறதெல்லாம் இனி மத்திய அரசே பண்ணும், நாங்களே இப்போ எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு தரோம் அப்படின்னு மத்திய அரசுலேருந்து ஒரு உத்தரவு வருது, ஒரு அறிக்கை வருது. அப்போ என்ன அதோட அர்த்தம், மாநில அரசுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறாங்க. சுகாதாரத்துறைங்கிறது மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது. மத்திய அரசிடம் ஒரு சுகாதாரத்துறை இருந்தாலும் நடைமுறைப்படுத்துறது யார்? ஒரு இடத்துக்கு போய் இன்றைக்கி ஒவ்வொரு வீட்லேயும் பரிசோதனை பண்ணணும்னா யார் வருவா? மாநில அரசோட ஊழியர்கள் தான் வந்தாகணும். மாநில அரசுக்கிட்ட தான் அந்த கட்டுமானம் இருக்குது, அந்த கட்டமைப்பு இருக்குது. அப்போ நீங்கள் மருத்துவமனைகளும் அவங்கள்ட்ட தான் இருக்குது, ஊழியர்களும் அவங்கள்ட்ட தான் இருக்காங்க, மருத்துவத்துறை பணியாளர்களும் அவங்கள்ட்ட தான் இருக்காங்க. அப்போ இதுக்கான என்ன தேவைங்கிறது அவங்களால தான் தீர்மானிக்க முடியும். அப்போ நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னா நிதியை கொடுக்க வேண்டியதான் மத்திய அரசுடைய வேலையை தவிர, இது வந்து எல்லாத்தையும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம், நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பார்த்து தரோம் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. அதாவது இந்த பேரிடர் காலத்தை பயன்படுத்தி கொண்டு முழுக்க முழுக்க மாநிலங்களின் உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு இடத்துல மத்திய அரசு இருக்கும் பொழுது அதை நோக்கி கேள்வி கேட்கறது தான் உங்களோட சரியான அரசியலாக இருக்க முடியும். அங்கே நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம், மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதையெல்லாம் செய்வோம், இங்கே நாங்கள் அரசியல் நடத்திக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு பலனை தராது, கொரோனாலேருந்து மீட்பதற்கான அந்த வேலைகளையும் வந்து விரைவுபடுத்தாது. April 15 திமுக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க. எதிர்கட்சியாக இருக்க திமுக இந்த நேரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க. பொதுவான நிறைய விஷயங்களில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு தீர்மானத்தை அவங்க வெளியிடுறது உண்டு. இப்போ இந்த சூழலில் அதை கூட்டியிருக்கிறது என்ன மாதிரியான பலனை தரும்? எதிர்கட்சியாக இருக்கிறவங்க என்னென்னா அரசுகிட்ட வலியுறுத்த முடியும், மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க முடியும். அதுதான் எதிர்கட்சியோட பணி. எதிர்கட்சி என்பது ஆளுங்கட்சி தன்னை கண்ணாடியில் பார்த்து கொள்வது போல். பார்த்தீங்கன்னா எங்கெங்கே வந்து முகம் எப்படி இருக்குது, எங்கே காயம்பட்டிருக்கு, எங்கே கீரல் விழுந்திருக்கு, எங்கே தழும்பு இருக்குது, அது என்ன பண்ணணும், அதுக்கு அதை காயத்தை ஆட்டுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கவனிக்கிறதுக்கு தான் அது ஒரு கண்ணாடியாக இருக்க வேண்டியதான் எதிர்கட்சியோட பணி. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து திமுக உட்பட எல்லா எதிர்கட்சிகளும் அனைத்து கட்சி கட்டத்தை கூட்டுங்க, ஒரு ஆலோசனை பண்ணலாம் அப்படிங்கிறத முதலமைச்சர்கிட்ட வலியுறுத்தினாங்க. முதலமைச்சர் வந்து இது வந்து கொரோனாங்கிறது மருத்துவம் சார்ந்தது, அதனால் வந்து இதில் அரசியல்லாம் பண்ண முடியாதுன்ட்டார். அனைத்து கட்சி கூட்டங்கிறது அரசியல் கூட்டம் கிடையாது, அது வந்து மக்களுக்கான பிரச்சனைகளை பேச வேண்டிய கூட்டம். பிரதமர் நடத்தினார், பிரதமர் நடத்தின கூட்டத்தில் முதலமைச்சர் கலந்துக்கிட்டார்ல. அப்போ என்ன அப்படின்னு பிரதமர் எதுக்கு நம்ம இவங்கெல்லாம் கேட்கணும்னு அதிமுக சார்பில் கலந்துக்கிட்டாங்களா இங்கே? அப்போ வந்து அந்த நிகழ்வுகள்லாம் வந்து எல்லாரையும் தான் கேட்டு தான் ஒரு பேரிடர் காலத்தில் முடிவெடுப்பாங்க. இங்கே சொல்லியும் அதை வந்து இவர் செய்வதற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தயாராக இல்லை. அப்போ எதிர்கட்சி 15 நாங்கள் ஒரு கூட்டத்தை கூட்டுறோம்னு சொல்லி அவங்களுடைய தோழமை கட்சிகள் எல்லாம் கூப்பிட்டு ஆலோசிப்பாங்க. அப்படி தான் இருக்க முடியும். அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதாவது மருத்துவ ரீதியாக என்ன செய்யணும், ஏன்னா இன்றைக்கி மருத்துவர்களுக்கே போதிய பாதுகாப்பு கருவிகள் இல்லை, சொல்லப்படுகின்ற பரிசோதனை கருவிகள்லாம் வந்து ரொம்ப தாமதமாக வருது, அது பற்றி முன்னுக்கு பின் முரணான தகவல்களை சொல்கிறாங்க. முதலமைச்சர் ஒரு தகவல் சொல்கிறாரு, தலைமைச் செயலாளர் ஒரு தகவல் சொல்கிறாரு, சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு தகவல் சொல்கிறாரு. அப்போ எது உண்மையானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்புறம் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா, இப்போ கொரோனா நோய் தொற்று பரவிட்டிருக்கிற காலத்தில் அதுக்கு முதன்மையான சிகிச்சைக்கும் அதுக்கான மருத்துவ வசதிகளுக்கும் நான் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கனால, மற்ற வழக்கமான நோயாளிகள், அதாவது வந்து சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு டயாலிசிஸ் சிகிச்சை பண்ண வேண்டியவங்க, புற்றுநோய் ஏற்பட்டு அதுக்கு ரேடியேஷன் கொடுக்கப்படுறவங்க, இது போன்ற நீண்டகால சிகிச்சைகள் பெற்றுக்கொண்டிருக்கவங்களுக்கெல்லாம் வந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை கிடைப்பதே ரொம்ப அரிதாக இருக்கிறது. அவர்களோட உயிருக்கான சூழலெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ அதுக்கெல்லாம் என்ன விதமான மருத்துவ வசதிகளை செய்வது? ஏன்னா அந்த உயிர்களையும் பாதுகாக்கணும். இங்கே தடுப்பு நடவடிக்கை எப்படியோ அங்கே சிகிச்சை நடவடிக்கையும் மேற்கொள்ளணும். அப்போ அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆலோசிக்க வேண்டியது இருக்குது. இதை
பல கட்சிகளும் கூடும் பொழுது பல கோணங்களில் வந்து அந்த தகவல்கள் வந்து சேரும். ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பகுதி மக்கள்கிட்ட பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க, அவ ஒவ்வொரு விஷயங்களை கவனிச்சிருப்பாங்க. இதில் வந்து அரசியல் கட்சிகளையும் தாண்டி நீங்கள் வந்து வணிகர்கள், வர்த்தக சங்கங்கள், தொழில்துறையினர், முதலீட்டாளர்கள், விவசாயிகள், இத்தனை பேருடைய கருத்துக்களும் அங்கே வந்து குவியணும். அது அரசியல் கட்சி தலைவர்களும் வாங்கி கொடுக்கலாம், அந்த அமைப்பினர்ட்டையும் கேட்டு வாங்கிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆலோசித்தா தான் அவங்களுக்கு வந்து ஒரு முழுமை. அப்படி கொடுக்கப்படுகிற தீர்மானத்தில் அரசாங்கம் வந்து அரசியல் காழ்ப்புணர்வு இல்லாமல் அதை எடுத்துக்கிட்டு செயல்படுமா அப்படிங்கிறது இனிமேல் தான் பார்க்கணும். ரம்மி விளையாடி ஜங்கிலி ரம்மி டாட் காமில் பணத்தை விழலாம். மாரடைப்பில் இந்திய பொருளாதாரம் பைபாஸ் சிகிச்சை செய்யப்படுமா? விளக்குகிறார் பொருளாதார வல்லுநர் நரேன் ராஜகோபாலன். கொரோனாவுக்கு செக் வைக்கும் கேரள மருத்துவம், அங்கீகாரம் பெறுமா பிளாஸ்மா சிகிச்சை? இந்தியாவை மிரட்டிய ட்ரம்ப், அதிர வைக்கும் மருந்து அரசியல். மூன்றாம் கட்டத்தை நோக்கி தமிழகம், லேட்டாக விழித்த அரசு. ஈஷாவுக்குள் நுழைந்த ஆம்புலன்ஸ், அமரர் உறுதி அமைச்சர், விலகுமா மர்மத்துறை? அலட்சிய ஆட்சியாளர்கள், ஒரு உலக பார்வை. ஊரடங்கு நீட்டிப்பு, வேறு வழி இல்லை. மத்திய மாநில அரசுகளின் நிலை. இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகள் அடங்கிய நக்கீரன் இதழை நக்கீரன் டாட் இன் இலவசமாக படித்திருங்கள்.